ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, தமிழில் வந்த பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் இன் 1962-1990s. இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிற முதல் படம் அதே கண்கள். இது ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் ஃபிலிம்ங்க. இந்த படம் ரிலீஸ் ஆன இயர் பார்த்தீங்கன்னா 1967. அந்த டைமில் த்ரில்லர் படம்னாலே ஜெயசங்கரை கூப்பிடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. காலத்தில் ஏசி திரிலோகச்சந்திர சார் டைரக்ஷனில் ரவிச்சந்திரன், காஞ்சனா, அசோகன், பாலாஜி, நாகேஷ் இப்படி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டான த்ரில்லர் திரைப்படம் தாங்க இந்த படம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு கொலை நடக்கும். அந்த கொலையில் ஆரம்பித்து அதை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட கதையை இப்போ நம்ம முழுசாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு பெரிய வீடுங்க. அந்த வீட்டுக்குள்ளே அந்த முதலாளி அம்மா போகிறாங்க. அந்த முதலாளி அம்மா அவங்க ரூமுக்குள்ளே நுழைஞ்சோடனே அவங்களோட கணவர் இறந்துருக்காரு. அவர் கணவர் இறந்ததை பார்த்து அவங்க கத்துறாங்க. அப்போ அந்த கொலகாரன் அவங்களையும் கொலை செய்ய முயற்சி பண்ணுறான். அந்த கொலகாரனை பார்த்து அவர் ஒரே சாட்சி அவங்க தான். ஆனால் அவங்களும் பைத்தியமாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு வாரிசுகளாக கொல்லப்படுறாங்க. அந்த வீட்டோட முதல் வாரிசோட பெண் தான் இந்த படத்தோட ஹீரோயின். அவங்க தாங்க காஞ்சனா. அவங்க வந்துட்டு, நான் சித்தப்பாக்களை விட்டு கொடுக்க மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேன், சாவுறதா இருந்தாலும் இங்கே தான் சாவேன் அப்படின்ற மாதிரி ரீசனில் அங்கே வந்து இருக்காங்க. அப்போ அவங்க ஹீரோ ரவிச்சந்திரனை காதலிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு, யார் கொலைக்காரன், யார் இவங்க எல்லாத்தையும் கொலை செய்கிறாங்க, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தாங்க இந்த படத்தோட கதை. இந்த படம் ஒரு த்ரில்லர் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்தில் எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாக தான் பார்க்கப்பட்டுச்சு. சரியான கலவையில் காமெடி, லவ் போர்ஷன், ஒரு த்ரில்லர் போர்ஷன், இப்படியே படத்தை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதாக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் நாகேஷ் இந்த படத்தில் ஒரு வேறு லெவல் காமெடி பண்ணியிருப்பார். இந்த வீட்டில் வேலைக்கார வர கருணாநிதியும் ஒரு அல்டிமேட் காமெடி பண்ணியிருப்பார். ஸோ இந்த படத்தில் எல்லாமே சரியான மிக்ஸில் இருந்ததுனால படம் செம ஹிட் ஆச்சுங்க. இந்த படத்தில் கொலகாரம் வர மியூசிக் ஒன்று போடுவாங்க. அந்த பிஜிஎம் வந்து செம ஹிட்டான பிஜிஎம்ங்க. அந்த காலத்தில் இந்த பிஜிஎம் போட்டாலே பயப்படுற குழந்தைகள் கூட இருந்தாங்க, அந்தளவுக்கு இந்த பிஜிஎம் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அதுவும் இந்த கொலகாரம் வர வழியை வந்து காமிச்சிருப்பாங்க. அதாவது ஒரு ஜன்னல், அந்த ஜன்னல் வழியாக அவன் உள்ளே வருவான். அந்த ஜன்னலை காமிச்சாலே நம்மளுக்கு அடடா கொலகாரம் வேற போகிறானோ, யாரை கொல்ல போகிறானோ அப்படின்னு ஒரு பயத்தை உண்டு பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தில் த்ரில்லர் த்ரில்லருக்கு மட்டும் பிஜிஎம் பயங்கரமாக கொடுக்கலங்க. இந்த படத்தோட பாடல்களும் செம ஹிட்டாச்சு. பொம்பளை ஒருத்தி பயந்தாலாம், வண்டுக்காரன், இந்த மாதிரி பல பாட்டுகள் இந்த படத்தில் ஹிட் ஆகிருக்குங்க. இந்த படத்தை இன்றைக்கும் வந்து பார்த்தா எல்லோரும் ஒரு த்ரில்லிங்கோட பார்க்குற அளவுக்கு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதுவும் இந்த படத்தோட கிளைமேக்ஸில் ஹீரோ ரவிச்சந்திரன் அந்த கருப்பு துணியை வச்சு, நான் கொலகாரை யாருன்னு கண்டுபிடிக்கிறேன், அவன் இந்த வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு அவர் ஒரு முயற்சி எடுப்பார். அப்போ அந்த பிஜிஎம்மும் செமையாக இருக்குங்க. அவர் ஒவ்வொருத்தங்க கண்ணிலையும் அந்த துணியை கட்டி, இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், இந்த கண்ணை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு ஒவ்வொருத்தங்களாக கண்டுபிடிக்கும் போது, அந்த கொலகாரனோட கண்ணில் அவர் அந்த துணியை கட்டி, அந்த கண்ணில் அவரை அந்த சிவப்பு ஒளியை காமிச்சிருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. அந்த காலத்தில் நம்ம சினிமாட்டோகிராஃபிலாம் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்தளவுக்கு வசதி இல்லைனாலும் அந்த காலத்துலேயே அதை சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த படத்தை உங்களுக்கு சான்ஸ் கிடச்சா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு சூப்பர் டூப்பர் த்ரில்லர் ஹிட் ஃபிலிம் தாங்க. நம்ம பார்க்க போகிற அடுத்த படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நடு இரவில். இது ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம். இந்த படத்தோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் பாலச்சந்தர். இவரை வீணை பாலச்சந்தர் தான் எல்லாத்துக்கும் தெரியும். ஏன்னா இவர் ஒரு பெரிய மியூசிஷியன். ஆனால் இவர் ரெண்டு சூப்பர் ஹிட் திரைப்படங்கள் எடுத்திருக்காரு. முதல் படம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நாள். இந்த படத்தில் சிவாஜி நடிச்சிருப்பார். சிவாஜி வில்லனை நடித்த ஒரே படம் இது தான். இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் த்ரில்லர் ஃபிலிம் தான். ஆனால் இவரோட ரெண்டாவது படத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த படத்தோட பேர் நடு இரவில். இந்த படத்தில் பெரிய ஸ்டார் காஸ்ட்லாம் இல்லைங்க. மேஜர் சுந்தரராஜன், பண்டரி பாய், சௌகார் ஜானகி, எஸ் ராகவன், இந்த மாதிரி சின்ன சின்ன நடிகர்கள்லாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ வந்து இந்த படத்தில் காமெடி போர்ஷன்ஸை பார்த்துருப்பாரு. இந்த படத்தோட கதை என்னென்னா, ஒரு பெரிய முதலாளி, அவருக்கு அவர் மனம் நலம் சரியில்லாத மனைவி, இவங்க ரெண்டு பேர் மட்டும் ஒரு பெரிய தீவில் தங்களோட பங்களால் வசிக்கிறாங்க. அங்கே அவங்களோட வேலைகள் மட்டும்தான். இந்த தீவுக்கு போக்குவரத்து வசதி, தொலைத்தொடர்பு வசதி எதுவுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு போட் மட்டும்தான். அதுவும் அந்த முதலாளி நினச்சாதான் அந்த போட் அங்கேருந்து வெளியே போகும் வரும். இந்த மாதிரி இருக்க சமயத்தில் அவரோட நண்பர் சரவணன், அதாவது இந்த படத்தோட டைரக்டர் பாலச்சந்திர சார் தான் சரவணன் கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் வந்து அவரோட நண்பர் மேஜர் சுந்தரராஜனுக்கு வந்து இரத்த புற்றுநோய் இருக்கும், இன்னும் கொஞ்சம் நாளில் நீ இறந்துருவேன்னு சொல்கிறாரு. அதுலேருந்து உன்னை காப்பாற்ற கண்டிப்பாக முடியாது, ஆனால் உன் சொத்தையும் உன் மனைவியும் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் கண்டிப்பாக வேணும், அதுக்கு உன்னோட சொந்தங்களை நீ மறுபடியும் கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் மேஜர் சுந்தரராஜன் சார், இல்லை நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஏன்னா என்னோடய மனைவியோட நிலைமைக்கு இந்த காரணமே அவங்க தான். நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்ற ஒரே காரணத்துக்காண்டி என் மனைவியை அவங்க டார்ச்சர் பண்ணாங்க, அதனால தான் என் மனைவிக்கு வந்து மனநலம் சரியில்லாமல் போச்சு, திருப்பி அவங்கள நான் எப்படி கூப்பிட முடியும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாரு. ஆனால் டாக்டர் சரவணன் அவரை கன்வின்ஸ் பண்ணி திருப்பி எல்லாத்தையும் கூப்பிட்டு வராரு.
கூப்பிட்டு வந்த எல்லாருமே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஆனால் அதில் சில பேர் வந்து அந்த சொத்துக்காண்டி போட்டு போடுறாங்க. இந்த சொத்து போட்டி ஆரம்பித்ததில் கொஞ்ச நாள்லேருந்து அந்த வீட்டில் ஒவ்வொருத்தங்களாக இறக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த கொலைக்கான காரணம் என்ன, யார் இவங்களெல்லாம் கொலை செய்கிறாங்க அப்படின்றது தாங்க இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட சினிமேட்டோகிராஃபி சூப்பராக இருக்குங்க. ஏன்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் பண்டரிபாய் அம்மாவை கொலை செய்கிறதுக்கு கொலகாரை வரும்போது அந்த கொலகாரனோட வியூ பாயிண்ட்லேருந்து இந்த கேமராவை காமிச்சிருப்பாங்க. அவனோட கை நடுக்கும், அந்த கை நடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த கேமரா நடுங்கும், அந்த அம்மா விழுகிறது எஃபெக்ட், இது எல்லாமே அந்தளவுக்கு சூப்பராக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வந்து பாட்டுகள்லாம் ரொம்ப அதிகமாக இருக்காது. எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும் பாட்டை வச்சு ரொம்ப த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதுவும் அந்த காலத்துலேயே வந்துட்டு ஒரு லிஃப்ட் மாதிரி இவங்க பண்ணியிருப்பாங்க. முதல் தளத்துலேருந்து மேல் தளத்துக்கு போகிறதுக்காண்டி மேஜர் சுந்தரராஜன் யூஸ் பண்ணுற அந்த லிஃப்ட்டு, இது அந்த காலத்தில் வந்துட்டு வித்தியாசமாக பார்க்கப்பட்ட ஒரு வடிவமைப்புனே சொல்லலாம். ஸோ இந்த படத்துலையும் யார் கொலகாரன்றதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் யோசிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் இவரா கொலகாரன், இது நம்மளுக்கு தெரியாமல் போச்சேப்பா அப்படின்ற யோசிக்கிற மாதிரி தான் இந்த படத்தோட கதையும் இருக்கும். இந்த படமும் ஒரு பெஸ்ட் த்ரில்லர் ஃபிலிம் தாங்க. இதையும் சான்ஸ் கிடச்சா மறக்காமல் பாருங்கள். இந்த படத்தோட லிங்க்லாம் யூடியூப்பில் கிடைக்குது, நீங்கள் தேடி பார்க்கலாம். இது மாதிரி இந்த லாக்டவுன் டைமில் நம்ம இங்கிலீஷ் படம் தான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை, நம்மளோட தமிழில் பெஸ்ட் க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம்ஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த படத்தை பற்றிய தொகுப்பை தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்களில் சொல்கிறேன். இது மாதிரி நிறைய க்ரைம் த்ரில்லர்ஸ் நம்ம அடுத்த வர வீடியோக்களில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, மகிழ்ச்சி.